வெல்கம் பேக் டு அரிகாஸ் கிச்சன், எக்ஸ்ப்ளோர் தி ஃபுட் இன் யூ. ரொம்ப ரொம்ப டேஸ்டியான ஹெல்த்தியான கேழ்வரகுகள் பண்ணலாமா? இதுக்கு ஒரு கப் அளவுக்கு கேழ்வரகை எடுத்துக்கோங்க. இது பார்க்கறதுக்கு நல்லா பளபளன்னு அழகாக தெரியும், பட் பயங்கரமாக தூசியாக இருக்கும். இதை ஒரு 4 to 5 times நல்லா கழுவிடுங்க. தண்ணி இந்த மாதிரி கிளியர் ஆகிற வரைக்கும் நல்லா கழுவிட்டு இது இப்படியே ஒரு 3 மணி நேரம் ஊற விட்டுருங்க. டைம் அவ்வளோ இல்லை அப்படின்னு நினச்சிங்கன்னா சுடு தண்ணி ஊற வச்சிங்கன்னா ஒரு 2 மணி நேரத்துலேயே நல்லா ஊறிடும். இதை இப்படியே ஒரு மிக்ஸி ஜாருக்கு மாற்றிடுங்க. இந்த பவுலில் இருக்கிற தண்ணி எடுக்கிறதுக்குள்ள போதும் போதும் ஆகிடும். கொஞ்சமாக இந்த பவுலில் தண்ணி சேர்த்திங்கன்னா ஈஸியாக இந்த கேழ்வரகை மிக்ஸியில் ஊற்றிடலாம். அதுக்கப்புறமா மிக்ஸியில் இருக்கிற எல்லா தண்ணியும் கீழே ஊத்திட்டு கேப்பை மட்டும் வச்சுக்கோங்க. இந்த தேங்காயோட கருப்பு பகுதியை ரிமூவ் பண்ணிட்டு ஒரு 1/2 cup அளவுக்கு தேங்காய், ஒரு 5 to 6 ஏலக்காய் பொடி பண்ணிட்டீங்கன்னா 1/2 teaspoon ஏலக்காய் தூள் சேர்த்துட்டு இதை ஃபர்ஸ்ட் தண்ணியே இல்லாம முதல்ல அரைச்சுக்கோங்க. அதுக்கப்புறமா கொஞ்சம் கொஞ்சமா தண்ணி சேர்த்து இந்த கேழ்வரகை எல்லாம் நல்லா அரைஞ்சு போகிற அளவுக்கு நல்லா அரைச்சுக்கோங்க. இப்போ ஒரு வடிகட்டி யூஸ் பண்ணி இந்த கேழ்வரகை வந்து தேங்காய் பால் எடுக்கிற மாதிரி நல்லா புளிய போறோம். கையால நல்லா அழுத்தம் கொடுத்து பால் எடுத்தீங்கன்னா இந்த ஸ்டெப் ஈஸியாவே முடிஞ்சிடும். இந்த சக்கையை நீங்க உடனே தூக்கி கீழே போட்டுறாம ஒரு 2 to 3 times நல்லா தண்ணி ஊத்தி இந்த பால் வந்து எடுத்துக்கோங்க. நீங்க முதல் தடவையிலே கேப்பையை நல்லா அரைச்சிட்டீங்கன்னா ஒரு 2 times எடுத்தாலே போதும், இல்லைனா ஒரு 3 to 4 times நீங்க இந்த பால் புளிஞ்சு எடுக்கிற மாதிரி இருக்கும். கிட்டத்தட்ட ஒரு 6 cup அளவுக்கு தண்ணி சேர்த்து இந்த பால் எடுத்துக்கோங்க. இதுக்கப்புறமா இதை ஒரு துணி வடிகட்டி யூஸ் பண்ணி இதை நல்லா ஃபில்டர் பண்ணிக்கோங்க. கொஞ்சம் நஞ்சம் இருக்கிற சக்கையும் இந்த ஸ்டெப்ல நம்மளால ரிமூவ் பண்ண முடிஞ்சிடும். ஒரு 1/2 cup அளவுக்கு வெல்லம், 1/2 cup அளவுக்கு தண்ணி சேர்த்து இந்த வெல்லம் நல்லா கரையிற அளவுக்கு கொதிக்க விட்டுட்டு இதுக்கப்புறமா இதை அப்படியே ஒரு ஃபில்டர் யூஸ் பண்ணி இந்த பாலில் சேர்த்துக்கலாம். ஒரு 1/2 teaspoon உப்பு சேர்த்துட்டு ஒரு ஹை ஃப்ளேம்ல வச்சு இதை கை விடாம கிண்டணும். வித்தின் 5 minutes வந்து இந்த பால் வந்து நல்லா திக்காகிறத உங்களால பார்க்க முடியும். கை விடாம கிண்டுனீங்கன்னா தான் இந்த மாதிரி ஒரு சில்கி ஸ்மூத் டெக்ஸ்சர் வந்து உங்களுக்கு கிடைக்கும். இல்லை கொஞ்சம் பிரேக் எடுத்துக்கலாம் அப்படின்னு நீங்க பிளான் பண்ணீங்கன்னா கெட்டி விழுந்துடும், அதுக்கு கம்பெனி பொறுப்பாகாது. திக்கானதுக்கு அப்புறமா ஒரு 5 நிமிஷம் நல்லா குக் பண்ணீங்கன்னா செம்ம டேஸ்டி அண்ட் வாசனையான கேழ்வரகுக்குள் தயார். மாசு குழந்தையிலிருந்து உங்க வீட்டில் இருக்கிற ரொம்ப வயசான தாத்தா பாட்டி வரைக்கும் எல்லாரும் சாப்பிட்டு ஜாலியா என்ஜாய் பண்ணலாம். இந்த குழு எங்க அம்மா எனக்கு செஞ்சு கொடுத்தாங்களா வென் ஐ வாஸ் அ பேபி, அதுக்கப்புறமா எனக்கு 2 குழந்தைங்க வந்ததுக்கு அப்புறமாவும் அவங்களுக்கு 6 மாசத்துல சாலிட் ஃபுட் ஸ்டார்ட் பண்ணும்போது நான் இதை தான் அவங்களுக்கு கொடுத்தேன். இது வரைக்கும் அவங்களுக்கு செரலாக் அந்த மாதிரி எதுவுமே கொடுத்ததில்லை. ஐ எம் ப்ரௌட்லி சே தட் அவங்களோட இம்யூனிட்டிஸ் ரொம்ப ரொம்ப ஸ்ட்ராங்காக இருக்கும். நீங்களும் உங்கள் வீட்டில் இருக்கிற எல்லாருக்கும் இந்த குழு செஞ்சு கொடுங்க, இம்யூனிட்டியை செம்மையாக ஸ்ட்ராங்காக பில்ட் பண்ணிடுங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுனால லைக் பண்ணுங்க, உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணுங்க. மறக்காமல் அரிகாஸ் கிச்சன் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.